இப்போலாம் வந்து ஆண் தேனி முட்டை, ஆண் தேனி வந்து நம்மளுக்கு வேஸ்ட் தான், ஒன்லி ஃபார் மேட்டிங்கு. இந்த டைமில் வந்து இது நம்ம தேவைப்படாது, அதனால் வந்து இதை நம்ம கட் பண்ணிடணும். இதெல்லாம் வந்து ஒர்க்கர்ஸ் சமமாக இருக்குது பாருங்கள், முட்டை இது மூடு மூடாக இருக்குது பாருங்கள். அதிக அளவு இருந்தால் நம்ம கட் பண்ணி போட்டுடணும். அதில் சாப்பிடு கட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். அது மாதிரி போட்டாலே அதில் இருக்க ஆண் தேனி முட்டை வந்து அந்த ஒர்க்கர்ஸ்லாம் எடுத்து வெளியே க்ளீன் பொசிஷன்லாம் நம்ம எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ரெண்டு சைடும் எடுக்கணும். நடை தூக்கம் எப்படி இருக்கீங்களா? ஆ, பிடிச்சிக்கிறேன் குழந்தை. உயிர் மேலே கைப்படாமல் பிடிச்சிக்கோ. பிடிக்கணும். ரெண்டு பக்கமும் சீல் பிரிச்சாச்சு, பார்த்தா தெரியும். எஸ், ரெண்டு பக்கம் சீல் பிரிச்சாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வைக்க போகிறோம். தேனை மட்டும் தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். குயின்செல் கட் பண்ணுறது. குயின்செல் கட் பண்ணி குயின்செல் வந்து ஓரமாக கட்டியிருக்கோம், அது கட் பண்ணிடணும். ஓகேவா? இந்த சைடில் கட்டிட்டு போகிறேன். இதே இப்படி நசுக்கி விட்டுணும். அது காரணம் என்ன? செட்டு ரெண்டாக பிரிஞ்சு போயிடும். மெயின்டெனன்ஸ் ஒர்க்கில் வந்து இது வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த பாக்ஸ் சேர்ந்து பார்த்து இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும். குயின் செல் அடியில் இருக்கிறத நம்ம கட் பண்ணி விடுவோம். ஆமாம், இப்படி இந்த சைடில் இந்த ஓரங்களில் தான் இருக்கும் குயின் செல் வந்து. இந்த ஓரங்களில் மட்டும்தான் கட்டும். ரேராக தான் இந்த இடத்துல தான் கட்டும். ரேர் அது. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, ஒரு 10 ஏக்கர் ஒரு முந்திரி தோப்புக்குள்ள இருக்குது. இந்த 10 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழி அடுத்து எல்லாமே இந்த மாதிரி வாத்து வளர்ப்பு இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணியமாக பண்ணிட்டுருக்காங்க. இதில் பர்டிகுலராக இப்படி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, தேன் வளர்ப்புங்க. இப்போ வந்து முந்திரி சீசனுங்களா, இப்போ இந்த 10 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா முந்திரி மரங்கள் மாமரங்கள் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒருங்கிணைந்த பண்ணியமாக ஆடு மாடு கோழியில் வளர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டுருந்தேன். நம்ம அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பதிவில் இப்போ முந்திரி சீசன் டைம் இருந்தனால பூக்கள் மாமரத்தில் எல்லாமே இப்போ சீசன் டைம்னால இப்போ இதில் என்ன பண்ணிட்டுருக்காங்க, தேன் வளர்த்துருக்காங்க. முந்திரி தேன் எடுத்துட்டுருக்காங்க. இப்போ வந்து ஃப்ளவரிங் டைமில் வேறு லெவலில் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவில் தேன் வளர்ப்பை பற்றி ஒரு டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதாவது தேன் எப்படி வளர்க்கணும், என்ன வகையான தேன் இங்கே எடுத்துருக்காங்க. அதாவது இப்போ வந்து இவங்க எடுத்துருக்கிறது பர்டிகுலராக வந்து முந்திரி தேன். இது டேஸ்ட்லாம் மாறுபடும். நம்ம இந்த வீடியோ பதிவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து ஸோ இந்த இன்டகிரேட்டட் ஃபார்மிங்கில் தேன் வளர்த்துட்டுருக்காரு. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். என் பேர் வந்து ஜெயச்சந்திர. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். எங்கள் ஊர் வந்து மேல் சத்தமங்கலம் பாண்டிச்சேரியில் இருக்குது. நம்ம இந்த தேனி வளர்ப்பு வந்து 2 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பீஸை வந்து டெவலப் பண்ணி ஹனிக்காக, இப்போ ஹனி சீசன் சொல்லுவாங்க, 6 மாதம் ஹனி சீசனு, 6 மாதம் ஹனி சீசன் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ ஜனவரி 2 மே வரைக்கும் ஃப்ளவரிங் சீசனு. அப்போ வந்து பூ பூக்கிறதுனால அந்த டைமில் நம்மளுக்கு தேன் கிடைக்கும். மற்ற டைமில் வந்து மழை பூ வரத்தி வந்து கம்மியாக இருக்கும், தேன் வரத்தி அதனால் கம்மியாக இருக்கும். அந்த டைமில் வந்து தேன் கம்மியாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் வந்து நம்ம இப்போ பீஸ்லாம் டெவலப் பண்ணி நம்ம ஒரு பிளேஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். இது எங்கே பார்த்தீங்கன்னா, அந்த பிளேஸு காலாப்பட்டி பக்கத்தில் உள்ள பிள்ளைச்சாவடின்னு ஒரு ஏரியா. அங்கே ஃபுல்லாக முந்திரி தான் பண்ணுறாங்க. சரௌண்டிங் ஃபுல்லாக இங்கே கிலோமீட்டர் கணக்கில் இருக்கும், ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கு. இப்போ அதனால் நம்ம முந்திரி ஃப்ளவரிங் சீசன் இப்போ. அதனால் நம்ம பிப்ரவரி மாதம் வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணோம். இப்போ இங்கே வச்சு ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு. இப்போ 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் ஹனி. இப்போ இங்கே வந்து 7 ஏக்கர் வந்து ஆர்கானிக்காக பண்ணுறாங்க. அந்த பிளேஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம பாக்ஸ் வச்சுருக்கோம். மருந்து அடித்தா பாக்ஸுக்கு வந்து ஈக்கள் வந்து ரொம்ப ஆபத்து, அதனால் ஈக்கள் வந்து இறக்கும். அதனால் வந்து நம்ம ஆர்கானிக்காக பண்ணுற இடத்த வந்து சூஸ் பண்ணி இங்கே வச்சுருக்கோம். இப்போ முந்திரி தோப்பில் வந்து நம்ம வைக்கிறதுனால, பீஸ் வைக்கிறதுனால என்ன பயன்னா, இப்போ ஈக்கள் இருக்கிறதுனால மகரந்தை சேர்க்கை மூலிமா காய் உற்பத்தி வந்து அதிகமாகும். அதனால் நம்ம வந்து பீஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ ஜனவரி 2 மே வந்து நம்ம ஃப்ளவரிங் சீசன் சொல்லியிருக்கோம். இப்போ முந்திரி தோப்பில் வச்சுருக்கிறதுனால இப்போ பிப்ரவரி மாதம் வந்து முந்திரி பூ பூக்கும். இப்போ இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக ஒரு 2-3 கிலோமீட்டர் சரௌண்டிங் ஃபுல்லாக வந்து முந்திரி தோப்பு தான். அந்த இடத்துல நம்ம நடுவில் வச்சதுனால இப்போ ஃபுல்லாக இந்த டைமுக்கு முந்திரி ஃப்ளவர் இருக்கிறதுனால இது வந்து முந்திரி தேன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரே டைம் வந்து இப்போ வருஷம் பூரா முந்திரி பூ பூக்காது. அதுபோல் ஒரு சீசனுக்கும் நாவல் தேன் கிடைக்கும், எள்ளு தேன். இதுபோல் வந்து நம்ம சீசன் தகுந்த மாதிரி நம்ம அங்கே பாக்ஸ் வச்சு எடுக்கிறதுனால அந்தந்த தேனுக்கும் குணமும் மருத்துவ குணமும் மாறும், அதோடய நிறமும் மாறும், அதோடய டென்சிட்டியும் மாறும். வருஷம் பூராவும் ஒரே கலரில் தேன் கிடைக்காது, ஒரே டென்சிட்டியில் தேன் கிடைக்காது, ஒரே டேஸ்ட்டும் இருக்காது. இப்போ வேப்பம்பூ பார்த்தீங்கன்னா, வேப்பம்பூ தேன் வந்து கொஞ்சம் லேசாக கசப்பாக இருக்கும். இப்போ என்னென்ன தேன் எடுக்கிறீங்களோ அதுலேருந்து அந்த ஃப்ளேவர் வந்து லைட்டாக தெரியும், வாசனையும் அந்த ஃப்ளேவரும் கண்டிப்பாக தெரியும். இந்த முந்திரி தோப்பில் வச்சு ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு. நம்ம இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணதுக்காக வந்திருக்கோம். எவ்வளோ தேன் வச்சுருக்கு அதை பற்றி நம்ம இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். போகிறோம். இதான் நம்ம ஹனிபி பாக்ஸு. இப்போ ஹனிபி பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஸ்டாண்டு.
இது வந்து ப்ரூட் பாக்ஸ் சொல்லுவாங்க. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள். இது அடி பிளேட்டு, சின்னதாக பிளேட்டு தெரியுதுங்களா? இது வந்து அடி பிளேட்டு, இது வந்து ப்ரூட் பாக்ஸு, புழு வரை சொல்லுவாங்க. அது இனப்பெருக்கம் பண்ணுறது, குஞ்சி முட்டை எல்லாம் பொறிக்கிற இடம் வந்து இதுதான் சரிங்களா, இந்த பாக்ஸ் தான். இதுக்கு மேலே பொதுவாக காமனாக எல்லோரும் வைக்கிறது வந்து ஒரு பாக்ஸ் ஹனி சாம்பர் சொல்லுவாங்க. இதில் தேன் மட்டும்தான் வைக்கும், எல்லோரும் பொதுவாக வைக்கிறது. இப்போ இது ஃபுல்லாகிடுச்சுன்னா மேலே நம்ம அடிக்கிட்டே போகலாம் பாக்ஸை. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூணு பாக்ஸ் ஹனி சாம்பர் வந்து அடிக்கிருக்கோம். இது வந்து டாப் பிளேட்டு, இதான் மூடி சொல்லுவாங்க. இப்போ உள்ளே எப்படி எவ்வளோ ஹனி வச்சுருக்கு உள்ளே பிரித்து நம்ம பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். இது வந்து ஸ்மோக்கர் சொல்லுவாங்க. இது உள்ள தேங்காய் பஞ்சு மட்டும்தான் வைக்கணும். ஏன் இந்த தேங்காய் பஞ்சு வச்சு நம்ம கொளுத்துறோம்னா, இந்த தேங்காய் பஞ்சு இயற்கையாக வர புகையை வச்சு நம்ம தேனீக்கள் வந்து கொட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு மலைக்கு நிலைக்கு போவோம். நம்மளை கொட்டது அவாய்ட் பண்ணிட்டு அது ஒதுங்கி போக பார்க்கும். கொஞ்சம் லைட்டாக அடித்து நம்ம வந்து தேன் எடுக்கிறதுக்கு இந்த தேங்காய் பஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் இதில் வைக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூட் பாக்ஸ் வந்திருக்கோம், புழு அறை சொல்லுவாங்க. நம்ம தேன் எடுக்க ஒரு தடி எடுக்கிறது முன்னாடி இதில் வந்து நம்ம செக் பண்ண வேண்டியது என்னென்னா, குயின் செல் கட்டியிருக்கா, ஆண் தேனி முட்டை இருக்கான்னு பார்க்கணும். குயின் செல் ஏன் கட்டியிருக்கா பார்க்கணுன்னா, பொதுவாக இயற்கையாக தேனீக்கள் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம் அதிகமாகிடுச்சுன்னா ரெண்டாக பிரிஞ்சு போகும், புதுசாக அது இனத்தை வந்து ரெண்டாக பெருக்க பார்க்கும். அதுக்காக அந்த குயின் செல் கட்டும். நம்ம அது கட்ட விடாமல் அந்த குயின் செல் வந்து ரிமூவ் பண்ணோம். அப்படி ரிமூவ் பண்ணால் தான் நம்ம தேன் வந்து அதிக அளவு ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைனா அது பிரிஞ்சு போயிடும். அது ரீவைண்ட் ஆகிறது வரதுக்குள்ளே நம்ம ஹனி சீசனே முடிஞ்சிடும். அதனால் நம்ம குயின் செல் இருக்கா பார்க்கணும். ஆண் தேனி முட்டை இருக்கா ஏன் பார்க்கணுன்னா, ஆண் தேனி வந்து நம்மளுக்கு தேவையில்லாதது, அது வந்து எந்த ஒர்க்கும் பண்ணாது, ஒன்லி ஃபார் மேட்டிங் பர்பஸ். ரொம்ப பொறுமையாக எடுக்கணும். பாக்ஸ் கிட்ட பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஸ்லோ முக்கியம், கவனமும் முக்கியம். எந்தளவுக்கு பொறுமையாக எடுக்கிறமோ அந்தளவுக்கு பொறுமையாக வைக்கணும். பீஸ் டேமேஜ் ஆகளவுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக எக்கு தான். இதெல்லாம் மூடி இருக்கு பார்த்தீங்கன்னா, அடுத்து ஜென்ரேஷனு பொறிஞ்சு வர கண்டிஷன். அதெல்லாம் இதெல்லாம் ஒர்க்கர்ஸு, எல்லாமே ஒர்க்கர்ஸ் தான். நீங்கள் பார்க்குறது இங்கே பிளாக்காக தெரியுது பாருங்கள், இதான் வந்து ஆண் தேனி. பிளாக்காக தெரியுது பாருங்கள், தெரியுதா? அது ஆண் தேனி. ஆண் இது இந்த ஃபுல்லாக சமமாக இருக்குது, ஃபுல்லாக ஒர்க்கர்ஸ் முட்டை. இந்த மோடு தூக்கி இருக்குது பாருங்க, தெரியுதுங்களா? அதுக்கு இது கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது பாருங்க இந்த பிளேஸில். அது வந்து ஆண் தேனி முட்டை. குயின் செல் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த ஓரங்களில் தான் கட்டும், கீழே இல்லை அந்த ஓரங்களில் தான் கட்டும். நம்ம ஸ்மோக் பண்ணி பார்க்கணும் கீழே ஏதாவது குயின் செல் கட்டியிருக்கான்ட்டு. போல் வந்து எல்லா இடையும் நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம பாக்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹனி எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹனி சாம்பர் பார்ப்போம். இது ப்ரூட் சாம்பர் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிடுவோம் ஆறாடியும். இப்போ ஒரு பாக்ஸு, ஒரு காலனி, அப்படி பி காலனி எடுத்துட்டிங்கன்னா ஒரே ஒரு ராணி தேனி தான் இருக்கும். அதுதான் கூட்டத்தை மெயின்டைன் பண்ணிவிட்டு எக்லே பண்ணிவிட்டு அதுதான் அந்த கூட்டத்தை பார்த்துக்கும். அப்போ சில நூறு ஆண் தேனிகள் இருக்கும். அப்புறம் வந்து ஒர்க்கர் பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 கணக்கில் இருக்கும். ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி அது இன்க்ரீஸ் ஆகும், குறையும். கொஞ்சம் தேன் இருக்கும் இதுலேருந்து நம்ம ப்ரூட் பாக்ஸ்லேருந்து தேன் எடுக்கக்கூடாது. இந்த தேன் வந்து அதுக்காக இருக்கும், தேனீக்களுக்காக. அதுக்கு அளவுக்கு மிஞ்சினா தான் சூப்பர் பாக்ஸில் வந்து வைக்கும். அந்த தேன் தான் வந்து நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஒரு பாக்ஸாக ஹனி வந்து எப்படி எடுக்குது, எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஃப்ளவரிங் டைம் பண்ணுறதுனால இது ஃபுல்லாக இது இருக்குது பாருங்க, எல்லாம் முந்திரி தோப்பு தான். முந்திரி தோப்பு ஃப்ளவரிங் டைமு, நல்லா செம்மத்தியாக சீல் பண்ணி வச்சுருக்கு. 100% செரி வெயிட்டுங்க அப்பா, ஃபுல் சீலிங் எல்லாம் எந்த அளவுக்கு அட வச்சுருக்கு பாருங்கள். தேன் எந்த அளவுக்கு வச்சுருக்கு பாருங்கள், வேறு மாதிரி இருக்குது. எஸ் ஃபுல் சீலிங். இது ஒரு பாக்ஸ் தான், இது ஒரு பாக்ஸ் தான். ஒன்று அந்த ரெண்டு பாக்ஸ் இருக்குது பாருங்கள். ஒரு செட்டில் மொத்தம் 5-4 பாக்ஸ் வைப்பாங்க. அந்த 4 பாக்ஸ்லையுமே எல்லாமே இந்த மாதிரி சீல் பண்ணி வச்சுருக்கு. மொத்தமாக இந்த ஒரு பாக்ஸில் மட்டும் எவ்வளோ ஹனி வரும்னு தெரியல, நம்ம வெயிட் போட்டு பார்க்கலாங்க.
இப்போ தேன் வந்து எப்படி வருது நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். தேன் வந்து இப்போ பூவில் எல்லா பூவில் பார்த்தீங்கன்னா மதுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிப்பு துளி இருக்கும், அதை வந்து தேனீக்கள் போயிட்டு குடிக்கும். குடிச்சிட்டு அது வயிற்றில் வந்து தேன் பையன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதுலேருந்து செரித்து அது மற்ற தேனீக்கு ஊட்டி விட்டு அது வாய் வழியாக பரிமாற்றம் பண்ணிக்கும். ஒரு ரெண்டுலேருந்து மூணு தேனீக்கள் மாறி மாறி தான் லாஸ்ட்டாக வந்து இந்த தேன் அடையில் எடுத்துட்டு வந்து வைக்கும், அதுதான் தேனாக மாறும். தேன் ஃபுல்லாக வச்சிட்டக்கப்புறம் அது என்ன பண்ணணும்னா மூடும், அதுமாரி மெழுகு போட்டு மூடி சீல் பண்ணும். இது போல் சீல் பண்ணால் தான் நம்ம வந்து தேன் அறுவடை பண்ண சரியான டைம். இது வந்து ஒரு 70% சீல் பண்ணாலே போதும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 100% சீல் பண்ணியிருக்கு, ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டியான ஹனி சொல்லுவாங்க இதை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மேலே இருக்க லேசாக இந்த அடையை வந்து மேலே இருக்க தூளை மட்டும் லேசாக இது போல் சீவி எடுக்க போகிறோம். மெழுகை கேப் ஓப்பன், அப்போ தான் ஹனி வந்து நம்ம இந்த மிஷினில் வச்சு சுற்றுறப்ப ஹனி மட்டும் தனியாக வரும். ஏன் ஹனி மட்டும் தனியாக வருதுன்னா இது ஒர்க்கிங் பார்த்திங்கன்னா சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் மூலிமா ஹனி மட்டும் தனியாக வரும். இந்த மிஷினில் இது சுற்றுறது மூலிமா ஈர்ப்பு விசை மூலிமா தேன் மட்டும் வந்து சைடில் அடிக்கும், அது வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தேன் மட்டும் எடுத்துகிட்டு இந்த அடையை எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி வைக்கணும். அந்த அடையை ஏன் திருப்பி நம்ம வைக்கிறோன்னா இந்த ஒரு அடை கட்டுறதுக்கு ஒரு அரை கிலோ அளவு தேன் குடிச்சிட்டு தான் அந்த அடையை அது கட்டும். அந்த அடையை நம்ம திருப்பி வைக்கிறதுனால ஒரு அரை கிலோ நம்ம தேன் வந்து மிச்சம் பண்ணுறோன்னு அர்த்தம். ஓகே, இது எக்ஸ்ட்ரா பீஸு. எக்ஸ்ட்ரா வத்துதா? என்ன இது? அது அடை பிளாக், அதனால் ஃபோக்கஸ் பண்ணும். செம்ம கலரு, வாவ். மேலாக்கா சீவணும், ரொம்ப ஆழமாக சீவிடக்கூடாது. பாய். பொசிஷன்லாம் நம்ம எல்லாத்தையும் எடுத்தாச்சு, ரெண்டு சைடு எடுக்கணும். இன்னும் அப்படியே நம்ம சாப்பிடும்போதே இந்த முந்திரி தேன் ஒரு மாதிரி ஸ்மெல் அந்த ஃபீலிங் இருக்குது. இருக்குதுண்ணா? ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற நார்மல் தேனுக்கும் இதுக்குமே அந்த ஸ்மெல்லு வேறு ஆகுது. அன்றைக்கி ஒரு தேன் சாப்பிட்ட லைட்டாக கசப்பு, அது இதுலேருந்து எடுத்துகிட்டு வந்தது, யவாத மலை சைட்லேருந்து ஃப்ரெண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க, அது ஒரு மாதிரி லைட்டாக கசப்பு இருந்தது. அது ஒரு ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி கலரு. கண்டிப்பாக அது ஒரு மாதிரி செம்ம டார்க்கு, அது டேஸ்ட் மாறும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அடை எடுத்துடுவோம், ரெண்டு பக்கமும் சீல் பிரித்தாச்சு, பார்த்தா தெரியும். எஸ், ரெண்டு பக்கம் சீல் பிரித்தாச்சு. இது ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வைக்க போகிறோம், தேனை மட்டும் தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். ஒரு சைடு வச்சுடு. ஒரு சைடு வச்சாச்சு, அழைச்சி பிடிச்சிட்டு இன்னும் வரல, ஒன்னும் அப்படியே இருக்கு. ஒன் சைடு தான் வந்துருக்கும். ஓ, ஒரு சைடு தான் வருமா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கானே ஒரு சொட்டு இல்லாமல் வந்துடுச்சு. வந்துச்சு அத்த சைடு. இதை அப்படியே திருப்பி வைக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த சைடு எடுத்தாச்சு, இப்போ இந்த சைடு அப்படியே திருப்பி வைக்க போகிறோம். அதே மாதிரி இந்த ஃப்ரேம் மூலியமா க்ளீனாக வந்துடுச்சு, அதான் தெரியும். ஏய், ஆமாம், தேனியே காணா, தேனி இல்லை. தூக்கி பாருங்கள், ரொம்ப இவ்வளோ தக்கியாக இருக்குண்ணா. ஆமாம், ஃபுல்லு வணி பார்த்தீங்கன்னா இப்போ கீழே தான் இருக்குது, பொடிமும் உடஞ்சி வரும். எஸ், சும்மா பாப்போம். பிடிச்சிருக்கும் போக அரை கிலோக்கு மேல தான் இருக்கு. எடுத்துட்டோம், கை எடுத்துட்டியா? ஃப்ரேம்லாம் போவ, ஃப்ரேம்லாம் எவ்வளோ வரும்? கம்மி, அதாவது மறுபடியும் போட முடியல. ம், ஓகே. 831 இருக்குது. ம்.
தண்ணியை வந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம திருப்பி இந்த அடையை உள்ளே வைக்க போகிறோம். உள்ளே வச்சா இன்னும் ஒரு 15 டேஸ் to 20 டேஸில் வந்து நம்ம திருப்பி ஹனியை எடுக்கலாம். பீஸ்லாம் பார்த்தா தெரியும். அடுத்து தேன் வைக்கிறதுக்காக தான் ரெடியாக ஒரு கோவத்தோடு இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம வைக்கணும். இதில் வாங்க வைக்கலாம். இப்போ எல்லா தேனையும் வந்து தேனை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இந்த அடையில் ஃபில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குங்க. எஸ் அடையை காணாங்கடா தேடிட்டு எல்லாம் கும்பலாக உட்காந்துருக்காங்க. வச்சாச்சு கடைசி அடை. இது ரொம்ப பொறுமையாக வைக்கணும். நம்ம வந்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக ஹனி எடுத்தாச்சு. இப்போ அது எவ்வளோ வெயிட் இருக்குது? அதாவது ஒரு பாக்ஸில் அதாவது அந்த 5 ஃப்ரேமில் எவ்வளோ? நம்ம ஒரு அடை பார்த்தோம். ஒரு இதில் மட்டும் இந்த பாக்ஸில் மட்டும் 2 கிலோ எடுத்திருப்போம் கண்டிப்பாக. ஒரு அடைக்கு 1/2 கிலோ கண்டிப்பாக எடுத்திருப்போம். இது அந்தளவுக்கு வெயிட் கம்மி தான் ஒரு அடை மட்டும். மீதி இந்த 4 அடை வந்து நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. ஒரு 2 கிலோ வச்சு கண்டிப்பாக எடுத்திருப்போம். நெக்ஸ்ட்டு இன்னும் 2 பாக்ஸ் இது போல் இருக்குது. இதை ஒட்டின்னு அதை போகிறேன் கீழே. இல்லை 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 நான் ஒட்டிட்டு வருது. ஒன்று 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 ஆமாம் ஆமாம் ஒன்று ஒட்டுப்பா. இந்த ஃப்ரேமில் கொஞ்சம் இதுவுமே நல்லா எக்ஸ்ட்ராவே கட்டிக்குது ஐயா. இதில் 4 ஃப்ரேம் தான் இருக்கும். நம்ம ஏரியா ஒன்று அது வந்து ஒழுகுது. ஆ பெரிய பெரிய இடம். இப்போ மொத்தமாக எல்லாம் எல்லாம் இதே எடுத்துட்டுல. 3000 எடுத்துட்டியா? இன்னும் எடுக்கல. ஓகே பாதி பண்ணல. யூஸ் பண்ணிக்கலாமா? ஏன் பண்ணல? கீழே ஊற்ற போதும். எஸ் 100 பாட்டில். மொத்தமாக அந்த பாக்ஸ்லேருந்து நம்ம 3 பாக்ஸ்லேருந்து தேன் எடுத்திருக்கோம். திட்டத்திட்ட ஒரு 6 கிலோவாச்சு கண்டிப்பாக இருக்கும். அது உள்ளே பார்த்தா தெரியும் எந்தளவுக்கு தேன் இருக்குன்னு. ஃபுல்லாக ஹனி தான். இப்போ நம்ம இந்த ஒரு பாக்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோ அளவுக்கு நம்ம தேன் எடுத்திருக்கோம். இப்போ தேனீ வளர்ப்பு பற்றி நீங்கள் ஏதாவது பயிற்சி தேவையோ இல்லை தேனீ வளர்ப்பு பெட்டி தேனீ வளர்ப்புக்கு தேவையான பொருட்கள் எது தேவையானாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். தேன் தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணலாம். சுத்தமான தேன் வந்து நம்ம கிட்ட கிடைக்கும். அப்புறம் வந்து தேனீ வளர்ப்பு ஆசைப்படுறவங்க வந்து ஸ்டார்டிங் வந்து என்னோடய சஜெக்ஷன் என்னென்னா அதிகமாக பெட்டி வளர்க்காமல் ஒரு 2 பெட்டி வந்து ஸ்டார்டிங்கில் வச்சு வளர்த்து அதுலேருந்து அனுபவத்தை வளர்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நிறையா பாக்ஸ் வந்து அதுலேருந்து உருவாக்கிறது கருத்து அதான். மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தேன் போட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6 கிலோ நம்ம எடுக்கிறோன்னா இப்போ எனி டைம் வந்து இதில் 6 கிலோ கிடைக்காது. திடீர்னு மழை பெய்யலாம், திடீர்னு காற்று அடிக்கலாம். அந்த டைம் அடித்தா தேன் வரத்து வந்து கம்மியாக இருக்கும். இந்த சீசன் கிடைக்குதுன்னா நெக்ஸ்ட் வருஷம் கிடைக்கும் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. சில டைம் காற்றோ மழையோ அடித்தா தேன் வரத்து கம்மியாகும். இப்போ தேனீக்கள் வந்து ஓடவும் வாய்ப்பு இருக்குது. அது ஏன் தேனி ஏன் ஓடுதுன்னா இயற்கையாக தேனீக்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறதுக்கான அதுக்கான இயற்கையாகவே அதுக்கு வந்து அந்த குணம் இருக்குது. நம்ம அது ஓடாமல் இருக்கிறதுக்காக நம்ம நிறையா மெயின்டைன் பண்ணோம். இப்போ தேன் வளர்க்குறாங்க நிறைய பேருக்கு ஈலாம் ஓடி போகுதுன்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன? இப்போ புதுசாக பிகினர்ஸ் ட்ரைனிங் அதாவது தேன் வளர்க்க போகிறீங்கன்னா அவங்க எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அதுக்கு தகுந்த இட அமைப்புகள்லாம் எப்படி இருக்கணும் அதை மட்டும் கொஞ்சம் சொல்கிறீங்களா? இப்போ நீங்கள் வந்து புதுசாக ஒரு தேனீ வளர்ப்பு அப்படி வளர்க்க போகிறீங்கன்னா எடுத்தவொடனே ஒரு பாக்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு இடத்துல விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் வச்சு வளர்த்தா அது கன்ஃபார்ம் ஒரு ஃபெயிலியரில் முடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து உங்கள் சரௌண்டிங்கில் கிட்டே யார் இருக்கவங்களோ ஒரு பீ கீப்பர்ஸ் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட போயிட்டு முறையான பயிற்சி எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு 2 பெட்டி வாங்கி வளர்த்து அதிலிருந்து உங்கள் அனுபவத்தை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலே மேலும் டெவலப் பண்ணால் கண்டிப்பாக இது வந்து இந்த தேனீ வளர்ப்பு தொழில் வந்து சக்ஸஸ் ஆகும். சரி ஓகே. நீங்கள் எத்தனை போட்டியில் ஸ்டார்ட் பண்ணீங்க? நீங்கள் இதில் அனுபவங்கள் அதாவது லாபம் அதாவது அடி வாங்கியிருப்பீங்க கண்டிப்பாக, அதை பற்றி. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பொட்டி வாங்கி ஸ்டார்டிங்கில் வச்சோம். அதில் வந்து ஒரு பொட்டி ஓடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னடா இது ஓடி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அதுலேருந்து ஒரு எப்படி ஓடிச்சு ஏன் ஓடிச்சுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து லேர்ன் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அந்த ஒரு பாக்ஸு மீதி இருந்த ஒரு பாக்ஸை நம்ம 2 டிவைட் பண்ணி அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 10 பாக்ஸ் வச்சுருந்தோம். அதிலேருந்து கொஞ்சம் ஓடும், ஏன் ஓடுது அதுக்கான ரீசன்லாம் நம்ம பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம பாக்ஸ் வந்து இப்போ ஒரு 50 பாக்ஸ் பக்கம் நம்ம வச்சுருக்கோம். எடுத்தவொடனே நீங்கள் ஒரு 5 பாக்ஸ் அதிக அளவு இப்போ ஒரு தொழில் முறையாக பண்ணுறீங்கன்னா பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 5 தான் என்னோடய சஜெக்ஷனு. 5க்கு மேலே வாங்காதீங்க, குறைஞ்சபட்சம் 2 வாங்க. ஏன் 2 வாங்க சொல்கிறேன்னா ஒரு பாக்ஸுக்கும் இன்னொரு பாக்ஸுக்கும் வேரியஸ் டிஃப்ரெண்ட் நிறைய இருக்கும். அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்றால்தான் நான் 2 பாக்ஸ் வாங்க சொல்கிறேன்.
அதனுடைய மெயின்டெனன்ஸ். அப்போ நீங்கள் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா சீசன் டைமில் பார்த்தா மெயின்டெனன்ஸ் வந்து அதிகமாக இருக்காது. அந்த குயின் செல் கட் பண்ணுறது, அப்புறம் வந்து ஆண் தேனி முட்டையை கட் பண்ணுறது மட்டும்தான் இருக்கும். மற்றபடிக்கு அன்சீசன் டைமில் வந்து மெழுகந்து பூச்சின்னு ஒரு பூச்சி வந்து இந்த அடிப்ளேட் இருக்குல்ல, இந்த அடிப்ளேட்டில் வந்து முட்டை இட்டுட்டு போயிடும். அந்த முட்டையை வந்து இட்டுட்டு போயிடும்னா அதில் வந்து குஞ்சு போச்சு, அதுக்கு சாப்பாடு, அந்த புழுவுக்கு சாப்பாடு எதுனா இந்த தேனீக்களோட அடை தான். இந்த சிந்தர அடைலாம் வந்து சைடில் டஸ்ட் போடியும், நடுவில் வந்து இருக்கிறது வந்து தேனீக்களே க்ளீன் பண்ணி கொஞ்சம் பர்ஃபெக்டாக வச்சுருக்கோம். அந்த சைடில் இந்த மரம் இருக்கிறதுனால இந்த மரம் ஓரங்களில் வந்து அதால் க்ளீன் பண்ண முடியாது. அந்த இடத்துல வந்து அது சர்வே பண்ணி வளரும். நம்ம அது வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம பாக்ஸ் திறந்து பார்த்துட்டு அடிப்ளேட் வந்து க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு இந்த அடைகள்லாம் சரியாக இருக்கா சொல்லிட்டு ஒரு 4 weeks ஒன் டைம் வந்து அடைகள்லாம் எடுத்து பார்க்கலாம். சரி, இப்போ நீங்கள் இந்த மாதிரி எவ்வளோ பாக்ஸ் வச்சுருக்கீங்க, எத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க? நம்ம வந்து ஒரு 2 இயர்ஸாக வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிது. நம்ம அதுலேருந்து பிரித்து பிரித்து தான் நம்ம ஒரு 50 பாக்ஸ் பக்கம் வந்து இப்போ வச்சுருக்கோம். இப்போ ஒரு தொழில் நோக்கமாக பண்ணுறாங்கன்னா இதில் ப்ராஃபிட் இருக்குங்களா? அதை பற்றி இப்போ தொழில் நோக்கமாக பண்ணுறதா இருந்தால் ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்குது. தேனுக்கு வந்து எப்பயுமே டிமாண்டு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா, கெடாத பொருள், உணவுப் பொருள். இப்போ உணவுப் பொருள் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து நல்லா பீக்காக போயிட்டு இருக்கும். அதுவும் தேனும் எடுத்துக்கிட்ட வந்து ஒரு சுத்தமான தேன் எங்கே கிடைக்குன்னு சொல்லிட்டு மக்களில் வந்து நிறையா தேடுதல் இருக்குது. இப்போ நம்ம ஒரு தேன் அப்படின்னா நம்ம சுத்தமாக இப்போ எடுத்து காட்டுறோம், ஒரு கஸ்டமர் கூட்டினு வந்து நம்ம டேரெக்டாக இங்கே எடுத்து நம்ம கையில் கொடுக்கலாம், அப்போ வந்து கண்டிப்பாக நம்பிக்கை வரும். நம்ம ஒரு கிலோ வந்து 1000 ரூபாய் வரைக்கும் நம்ம சேல்ஸ் பண்ணலாம், 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணலாம். நம்ம அதான் சுத்தமான தேன் கொடுத்தா கஸ்டமர் வந்து வாங்குறதுக்கு ரெடியாக தான் இருப்பாங்க எப்பயுமே. இப்போ நீங்கள் கொடுக்குறீங்கன்னா எப்படி நாங்கள் நம்ப அது நீங்கள் கொடுக்குறது சுத்தமான தேன் தானா இல்லை? ஏன்னா நிறைய கலப்படம் இருக்குன்னு கேள்விப்பாரோம். ஸோ அது எப்படி கலப்படம்ன்றது வந்து இப்போ நிறைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், இப்போ நிறையா சுத்தமான தேன் இல்லை சொல்லிட்டு நிறைய பிராண்ட்ஸ் வந்து இப்போ நியூஸ் பேப்பரில் நியூஸ்லேயே பார்த்துருப்பீங்க. அது ஏன்னா வச்சிங்களேன், இப்போ ஒரு சீசன் ஒரு சீசனுக்கும் ஹனி கலர் மாறும், டென்சிட்டி மாறும் சொல்லியிருக்கோம். நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கம்பெனி பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே கலரு ஒரே பிராண்டாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கலப்படம் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம ஹனி பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக வந்து நம்ம கண் கஸ்டமர் வராங்கன்னா டைரெக்டாக வந்து எடுத்து கொடுக்குறப்ப ஒரு நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கையின் பேரில் வந்து நம்ம ஹனி வந்து சுத்தமாக இருக்கும். நீங்கள் வந்து நேரடியாக பார்த்து வாங்கினா கூட நம்மகிட்ட வந்து வாங்கிக்கலாம். அடையடையும் கொடுக்க வாய்ப்பு இருக்குங்களா? அடையோடு கொடுப்போம், எண்ட் ஆஃப் தி சீசனில் கொடுப்போம். ஏன் அடையோட கொடுக்கறது இல்லைன்னா வச்சிங்களேன், இப்போ அடை ஒரு அடை கட்டுறதுக்கு ஒரு 1/2 கிலோ குடிச்சிட்டு தான் வந்து தேன் கட்டுது. இப்போ நம்ம அந்த அடையோட கொடுத்துட்டா அது திருப்பி கட்டுறதுக்குள்ளே அந்த சீசனே முடிஞ்சிடும், நம்ம ஹனி அதிகமாக ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது. கேட்குறவங்களுக்கு அடையோட நம்ம கட் பண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக. நண்பர் வந்து உங்களுக்கு ஒரு தேனி வாழ்வை பற்றி கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து 2 வருஷமாக பண்ணிட்டுருக்காங்களாம். இவங்க இதை பற்றி வீடியோ கால், அதாவது தேனி எப்படி வளர்க்கணும், என்னென்னலாம் பண்ணணும், பராமரிப்பை பற்றி ஜேஜே ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களோட யூடியூப் சேனல் பர்சனல் யூடியூப் சேனலில் வீடியோ பதிவு செஞ்சுட்டு தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வந்திருக்காங்க. சப்போஸ் நீங்கள் அதை அந்த தேனி வளர்ப்பப்பட்ட ஏதாவது தகவல் தேவைன்னா நீங்கள் அவங்க சேனலில் போய் பாருங்கள். நம்மளும் இதுக்கப்புறம் எப்படிலாம் பண்ணணும் என்னனு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளும் பதிவு செய்கிறோம். அவங்களோட சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுங்க. முடிஞ்ச வரைக்கும் அனுபவம் அது என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இல்லை இந்த ஃபீல்டில் வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இறங்குங்க. இவங்ககிட்ட எல்லாமே தேனிலேருந்து பாக்ஸ்லேருந்து எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேளுங்க, நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ தேனீக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்துக்கு வந்து கண்டிப்பாக தேவை. இப்போ ஒரு பூச்சி வகையிலேருந்து நமக்கு உதவுற மாதிரி ஒன்று கிடைக்குதுன்னா தேனீக்கள் மட்டும்தான். அது சேர்த்து வைக்கிற தேனை ஒரு பூச்சினா வந்து நம்மளுக்கு கொடுக்கறது பார்த்தோன்னா உணவாக தேன் மட்டும்தான். இப்போ தேனீக்கள் இல்லைன்னா இந்த உலகம் வந்து 4 வருஷத்தில் அழிஞ்சிரும்னு சொல்லிட்டு ஐன்ஸ்டீனே சொல்லியிருக்காரு. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவில் வந்து 4 பங்காக பிரிப்பாங்க, அதில் 3 பங்கு வந்து தேனீக்களால் பூ பூத்து மகரந்த சேர்க்கையால் வந்து உருவாகிற உணவு தான் 3%. மீதி 1% தான் இந்த கிழங்கு நெல் இது போன்ற வகைகள் தான் வந்து தானாக வந்து தன் மகரந்த சேர்க்கை பயிர் சொல்லுவாங்க. இந்த மல்லாட்டை கிழங்கு அப்படி அதெல்லாம் வந்து ஒரு 1% தான் இருக்கும், 1/4 பங்கு மட்டும்தான் தானாக விளையும். மீதி 3% வந்து 3 பங்கு வந்து மகரந்த சேர்க்கை மூலமாக விளையும். அதனால் வந்து தேனீக்கள் இல்லைன்னா ஒரு 4 வருஷத்தில் உணவு தட்டுப்பாடு வந்து நம்ம உலகத்தில் மனிதர்களே இல்லாமல் அழிஞ்சிடுவாங்க அப்படின்னு நம்ம ஐன்ஸ்டீன் வந்து அப்போயே சொல்லியிருக்காரு. அதனால் வீட்டுக்கு ஒரு தேனிப்பட்டி கண்டிப்பாக வளங்க, தேனிப்பட்டியை தேனீக்களை வந்து காப்பாற்றுங்க மருந்து அடிக்காமல். ஓகேங்க, ஓகே, ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடச்சிருன்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு ஒரு தேனிப்பட்டி வளர்க்கணும்னு சொல்லிட்டாங்க, வளங்க தப்பு கிடையாது, வெல்
அனுபவம், அதாவது நல்ல ஒரு அனுபவத்தை கற்றுக்கிட்டு வளங்க. ஏன்னா நானுமே நிறையா கேட்டிருக்கேன், நிறைய பேர் பாக்ஸ் வாங்கிட்டு தந்துச்சு ஓடி போச்சு இதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் வளர்க்கலாம், தப்பு கிடையாது, நல்ல வெளியே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ அதனால் நல்லா கற்றுக்கிட்டு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு வளங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். தேங்க்யூ மிஸ்டர் சந்துரு, நிறையா தகவல் நம்ம மூலியம் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஷேர் பண்ணிட்டீங்க, நம்மளுடைய மக்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோ பதிவில் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம்.